இன்னைக்கு நம்ம ப்ரொக்கோலி 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. ப்ரொக்கோலி 1 கப் நான் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 3 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 1/2 எலுமிச்சம்பழம், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் நீங்கள் ஏதாவது மசாலாத்தூள் வச்சுருந்தீங்கன்னா அந்த மசாலாத்தூள், லைட்டாக நீங்கள் கொத்தமல்லி தூள் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வச்சுருக்க பொருளோட நம்ம இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு வந்து அரைஞ்சி வச்சுருக்கேன் நான், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம அந்த பவுலில் எடுத்து நம்ம அந்த ப்ரொக்கோலியை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வச்சுருக்க மாவு, மசால், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதில் நம்ம லெமன் ஜூஸை வந்து புழிஞ்சிக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சதுக்கப்புறம் அதில் லைட்டாக தண்ணி தெளித்து, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க, லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நான் வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு மாவில் நல்லா கலக்கிற மாதிரி, அந்த மசால் வந்து அந்த ப்ரொக்கோலிக்குள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் தண்ணி தெளித்து, லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ இதுக்கு இடையில் நீங்கள் எண்ணெய் சட்டியை காய வச்சு அதில் ஒவ்வொரு பீஸாக நம்ம போட்டு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ப்ரொக்கோலியில் வந்து நிறைய சத்து இருக்குன்றாங்க, அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, இது ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.